ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டக்குன்னு உடனே ஒரு ஸ்வீட் செய்ய போறேன், இன்ஸ்டன்ட் அல்வா செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். நான் இந்த கப்ல அரை கப் 125 கிராம் அரை கப் கோதுமை மாவு, அரை கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். நான் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க ஒயிட் சுகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம். அரை கப் நெய், ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, அதே அளவு அரை கப் கோதுமை மாவுக்கு 3 மடங்கு தண்ணி, 1.5 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எல்லாமே சம அளவு தான் எடுக்கணும். அரை கப் கோதுமை மாவு, அரை கப் நெய், அரை கப் சர்க்கரை, தண்ணி 3 மடங்கு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், ஒரு பேன் வச்சிருக்கேன். எப்பயுமே அல்வாலாம் செய்யறீங்கன்னா அடி பிடிக்காத மாதிரி பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க, கனமான பாத்திரமா. முதல்ல நெய் ஊத்திக்கிறேன், அதுலயே 1 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க, கடைசியே சேர்க்கறதுக்கு. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மாவு வறுத்துடலாம். அப்படியே சேர்க்கலாம், ஏன்னா அந்த பச்சை வாடை வரும். இந்த மாதிரி வறுத்து சேர்த்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணுங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேன், அந்த ஸ்மெல் எல்லாம் நல்லா வருது, உங்களுக்கே தெரியும் அந்த பச்சை வடை போறது. ஒரு 10 நிமிஷத்துல இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியா. சர்க்கரை சேர்த்துக்கிறேன், பிஞ்ச் அளவு சால்ட், உப்பு. உங்களுக்கு ஸ்வீட் கூடுதலா வேணா நீங்க சேர்த்துக்கோங்க, நான் இந்த அளவுக்கு இது சரியா இருக்கும். இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். முதல்ல அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியும், வெந்து வரும்போது கரெக்டா வரும். அடி பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்க பாருங்க, நல்லா கெட்டி அடிச்சு. இப்படி இருக்கு பாருங்க. அப்படியே நீங்க மைதா மாவுல கூட செய்யலாம், ஆனா இது ஹெல்தியானது, உங்க இஷ்டம் தான், நீங்க செஞ்சுக்கோங்க. இப்ப கடைசியா கொஞ்சம் எடுத்து வச்ச இல்லைங்களா, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அதை ஊத்திக்கிறேன்.
கொஞ்சமாக ஒரு மூணு முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுருண்டு வரணும், அப்பதான் அல்வா நல்லா இருக்கும். பாருங்க இங்க பாருங்க, ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சா. இந்த மாதிரி வந்தா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? கை விடாம கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பாருங்க சுருண்டு வரணும். வித்தியாசம் தெரியுதுங்களா? எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்க பாருங்க அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். 10 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். பாய்.